ஹாய் வாஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சியோட தொடர்ச்சியான அப்டேட் விட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இரண்டு புதுமுக நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரி வந்து போஸ்டர் வந்து விட்டுருக்கிறாங்க. ஸோ ரெண்டு புதுமுக அறிமுக நடிகர்களோட போஸ்டர் வந்து விட்டுருக்கிறாங்க. ஸோ தெரியணும்னு ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், படத்தில் இருக்க அனைத்து துணை நடிகர்களோட போஸ்டரும் வந்து விடணும் அப்படின்னு துணிவு படத்துலேருந்து விட ஆரம்பித்தாங்க அஜித் சொல்கிறத கேட்டு. ஸோ இந்த படத்துலேயும் அது தொடரணும் அப்படின்னு கண்டிப்பாக தொடர்ந்தே ஆவணம் வைக்கணும்னு அஜித் வந்து கட்டளையிட்டிருக்காரு. அதை வந்து பின்பற்றுறாங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதை பின்பற்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டில்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ துணை நடிகர் ஸ்டில்லு புதுசாக அறிமுகம் ஆகிறாங்க இவங்க படத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்க்ரீனில். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஸ்டில்ஸ் வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ அஜித் பின்னாடி இருக்கிற மாதிரியும் முன்னாடி வந்து அவங்க ரெண்டு பேர் நிற்கிற மாதிரியும், அதேமாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன் ஸ்டில்ஸ் விட்டாங்க. அப்புறம் பார்த்தனாக்க திரிஷா ஸ்டில்ஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஸ்டில்ஸாக வந்து இப்போ வந்து விட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ படத்தில் வந்து இவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களாம் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சாலே இவங்க அடுத்தடுத்த படத்தில் வந்து புக் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து படக்குழு. ஸோ ரஜினா, திரிஷா, அதுக்கப்புறம் மற்றவங்க பேர்லாம் தெரியல, தலை கூட நிற்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் படம் வந்து இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட கதையோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு லீக் அவுட் கூட, என்ன கான்செப்ட் கூட யாருக்கும் தெரியல, அந்த அளவுக்கு வந்து மகிழ் திருமதி வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ படத்தை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணி சும்மா வேறு லெவலில் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க படத்தில். ஸோ எந்த மாதிரியான ட்விஸ்ட் இருக்குதுன்னு தெரில. இதில் வேறு எஸ்ஜே சூர்யா வேறு அந்த ஸ்டில்லில் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் லுக் விட்டாங்க சும்மா அந்த கோட்டு போட்டு, அதை அட அந்த சுத்தியல் பிடிச்சிட்டு அடிக்கிற மாதிரி, கையில் ரத்தக்கரை தெரியுதா உங்களுக்கு, அந்த ஃபைட் சீன். ஸோ எஸ்ஜே சூர்யா இருக்கார், இவர் வேறு இருக்காரான்னு தெரில. ஸோ இன்னும் படத்தில் என்னென்ன ட்விஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்லாம் வேறு தெரியல படத்தில். ஸோ வேறு லெவலில் வந்து படம் வந்து மேக்கிங்லாம் போயிட்டுருக்குது, எடிட்டிங் போயிட்டுருக்குது. ஸோ படம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தீபாவளிக்கு அப்படின்னு வந்து படக்குழுவர் வந்து வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ துணை நடிகர் ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தீபாவளிக்கு வந்து படம் வந்து வேறு லெவல். தீபாவளி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாகவே அஜித்தோட படம் பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தீபாவளியும் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் வருது. ஸோ படமும் வந்து அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ வேறு லெவலில் ஓப்பனிங் இருக்க போகுது இந்த தடவை. வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக 4 days ஹவுஸ்ஃபுல் டிக்கெட்டே கிடைக்காது, சான்ஸே கிடையாது உங்களுக்கு. ஸோ பிளாக் பாஸ்டர் ஹிட்டு தான் அஜித் படம்னாலே ஃபஸ்ட்டு படம் கதை அதெல்லாம் அப்பாற்பட்டு அந்த மொதல் 5 நாள் 6 நாள் 4 நாள் ஓப்பனிங் தான் ஹவுஸ்ஃபுல் உங்களுக்கு வந்து புக் ஆகிடும் வேறு லெவலு. ஃபஸ்ட்டு டேலாம் யாராக இருந்தால் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க கூட விட்டாங்கன்னா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா அதிக படங்கள் வந்து தீபாவளிக்கு பெரிய பெரிய ஹீரோலாம் படம்லாம் வந்து விடலாம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறமா பிளான் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் படம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லுக்கிலே தீபாவளிக்கு வெளியீடு, குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு வெளியீடுன்னு அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வேட்டையனாக இருக்கட்டும், காங்கோவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா விடுறது வந்து அது கோட்டாக இருக்கட்டும் விடுறது வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் முன்னாடி ரிலீஸ் வந்து வைக்கிறாங்க எல்லா படத்துக்குமே. ஸோ கூட வந்து வேட்டையன் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, அப்புறம் வந்து வேணாம் அப்படின்ட்டு முன்னாடியே விடுறாங்க. ஸோ காங்கோவும் ரிலீஸாக இருந்தது, அதுவும் வேணாம் அப்படின்ட்டு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ தீபாவளிக்கு தலை படம் வருது. இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகேயன் படம் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பட்ஜெட் படம், ரெண்டு பெரிய பட்ஜெட் படம் மோதிச்சுன்னா கலெக்ஷன் பாதிக்கும் அப்படின் பட்சத்தில் ஒரு பெரிய பட்ஜெட் படமும் ஒரு சின்ன பட்ஜெட் படமும் விட்டாங்கனாக்கா எப்படியும் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே வரைக்கும் ஓடிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவகார்த்திகேயன் படம் வந்து கமலஹாசன் வந்து அவர் வந்து கதையை நல்லா இல்லாமலாம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா துண்டு போட்டு வைக்கிற மாதிரி தான். அட்லீஸ்ட் தீபாவளிக்கு வந்து ஏதாவது ஆச்சு நாள் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிற அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா
நம்ம படம் இருக்கட்டும் அப்படின்னு துண்டு போட்டு வைக்கிற மாதிரி தான். ஸோ அது இல்லாமல் ரெண்டு படமும் வந்து ரெட் ஜெயின் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றா விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தீபாவளிக்கு வந்து விடாமுயற்சி கன்ஃபார்ம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காங்குவாவும் ஒரு நல்ல கதை தான். அது வந்து டைரக்டர் சிவா வந்து சூர்யா நல்லா எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வேட்டையனும் நல்லா அற்புதமான கதை இருக்குது, கதைக்களமும் இருக்குது. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ எதுக்கு கூட விட்டுக்கிட்டுன்ட்டு அவங்களே வந்து முன்னாடி விடுறாங்க. ஏன்னா அஜித்தோட மாஸ் அந்த இருக்கு ஓப்பனிங் இருக்குல்ல, அது முன்னாடி யாருமே நிற்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்க தலைப்படம் மட்டும்தான் தீபாவளிக்கு வரும். ஸோ கூட ஏதாவது படம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கதைக்களம் இருக்கக்கூடிய ஒரு படம் வரும். ஏன்னா இதையும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக அதையும் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பாரிசன் பண்ணுறதுக்கே போய் பார்ப்பாங்க. ஸோ அப்படி சின்ன பட்ஜெட் படம் அந்த கூட்டத்துலேருந்து மிஞ்சிய கூட்டம் அதுக்கு வராது பார்த்தாலே அவங்களுக்கு வந்து 10 மடங்கு கலெக்ஷன் வந்தது. அதுக்காக அந்த மாதிரி வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. தவிர வேறு அஜித்து கூட விடுறதுக்கு மற்ற வேட்டையனோ இல்லை காங்குவாவோ நம்ம படங்கள் வந்து விடுறதுக்கு தயாராக அவங்க கிடையாது. ஸோ தீபாவளிக்கு வந்து தலையோடைய சொல்லி வச்ச மாதிரி விடாமுயற்சி 100% வந்து ரிலீஸு. ஸோ ரசிகர்கள்லாம் வந்து செம்ம கொண்டாடலாம், என்ஜாய்மெண்ட்டு தான். என்ஜாய்மெண்ட்டுக்கு வெயிட்டிங்கில் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.